கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க நிவின் ஃப்ரம் ஃபேக்கா டு தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய, உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண போகிற ஒரு கேட்ஜெட், அப்படி இல்லைனா ஒரு டெக்னாலஜினே சொல்லலாம், ஒரு அல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ சோலார் பேனல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் கம்மி விலையில் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய லூம் சோலார் பேனல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பவர் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது, எந்த மாதிரியான யூஸ்லாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பேனல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டி சோலார் பேனல் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடணும், வீட்டில் ஒரு சின்ன பல்ப் ஏரியா வைக்கணும் எமர்ஜென்சி டைமில், அது மட்டும் இல்லாமல் டிசி கரண்ட் எடுத்து நம்ம ஏதாவது பண்ணணும், ஒரு ரேடியோ ரன் பண்ண வைக்கணும், ஃபேன் ஓட வைக்கணும் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும். ஸோ அது எப்படி இந்த மாதிரி கம்மி விலையில் இருக்கக்கூடிய பேனல்ஸை வாங்கி நம்ம எப்படி வந்து அதை செட் பண்ணலாம், எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து சோலார் பேனலை பற்றி ஒரு ஐடியா இல்லை, இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேனல்ஸ் வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு சின்ன செட்டப், ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த லைக் போட்டுட்டு அப்படி அந்த ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்ன வீடியோஸ் போடலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு சோலார் பேனல் வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒரு கரெக்டான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்கேஜிங் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான், பட் சோலார் பேனல் அப்படிங்கிற போது இன்னுமே செக்யூராக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், பட் ஓகே தான். பபுள் ரேப்லாம் பண்ணி ரொம்பவே குவாலிட்டியாக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இந்த கவர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் இதுதான் நம்மளோட லூம் சோலார் பேனல். ஸோ பேனல் வந்து ரொம்பவே சாலிடாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. லூம் சோலார் அப்படிங்கிற ஒரு குட்டி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, பிடிச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா அந்தளவுக்கு மெட்டல் ஃபினிஷில் அலுமினியம் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. பின்னாடி வாரண்டி கார்டு இருக்குது, 5 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி அண்ட் 25 இயர்ஸ் ஓவரால் வாரண்டிலாம் இருக்குது. ஸோ உண்மையிலே நல்ல ஒரு பிளான் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பேனலோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. பேக்கில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை வால்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம். ஓவராலாக பேனலோட ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சாலிட் ப்ரொடக்ஷன் கிளாஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஃப்ரேம் தான் பேக்கில், சைடில் எல்லாமே அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாலிடாக, ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள பேனல்ஸுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிளாஸ் இருக்குது, அதுவுமே வந்து ரொம்பவே வந்து சாலிடாக தான் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஓவராலாக குவாலிட்டி பில்டு அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு குறையுமே இல்லை. நீங்கள் எங்கே வச்சாலுமே, உங்கள் மாடி வீட்டு மொட்டை மாடியில் கொண்டு வச்சா கூட இது லைஃப் லாங் நீடிக்கும், அந்தளவுக்கு குவாலிட்டியாக பில்டு எல்லாமே இருக்குது. அண்ட் வெயிட்டுமே வந்து இருக்குங்க, சின்ன பேனலாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 800-900 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சாலிடாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கிட்ட இருக்க ஒயர் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அதை எடுத்துகிட்டு பின்னாடி இந்த பிளாக் கலர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு 2 கனெக்ஷன் போர்ட் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ரைட் சைடு வந்து பாசிட்டிவ், ஸோ அதில் உங்களோட பாசிட்டிவ் ஒயர் கனெக்ஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். ஜஸ்ட் அந்த பாசிட்டிவ் ஸ்க்ரூவில் பாசிட்டிவ் எண்டையும் நெகட்டிவ் ஸ்க்ரூவில் நெகட்டிவ் எண்டையும் வந்து நீங்கள் வைண்ட் பண்ணிங்கனாலே போதும். அது உங்களோட ஐடியா தான் கேஸ், நீங்கள் மொத்தமாக அந்த ஸ்க்ரூவை வெளியெடுத்துட்டு அந்த ஸ்க்ரூவில் வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூன்னு கூட நீங்கள் வந்து டைட் பண்ணலாம். இது அப் டு யூ கேஸ், ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்படி நல்லா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரெயின் ட்ராப்ஸ், தண்ணி எதுவுமே படாமல் இருக்கும் உள்ள கனெக்ஷன், அதனால் ஷார்ட் ஆகாமல் இருக்க நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சோலார் பேனில் டே லைட்டில் வச்சுட்டு எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அண்டு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்தளவுக்கு சன்லைட் இல்லை. ஸோ அதே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதனால நமக்கு எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு ஒயர் எடுத்தாச்சு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அண்டு இந்த இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்டையும் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன டிசி மோட்டாரையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டிசி எல்லாமே வந்து டிசி தான். ஏசி கரண்ட்டில் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெர்டர் வேணும். ஸோ இந்த கிளைமேட்டை பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. சன்லைட்டே இல்லை, அந்தளவுக்கு மங்களாக தான் இருந்துச்சு, வெயிலே அடிக்கலை. ஸோ அதில் தான் வந்து நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டிசி தான், ஓகேங்களா. ஏசி கரண்ட்டில் உள்ள டிவைசஸ் இல்லை அந்த அப்ளைன்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசி டு ஏசி இன்வெர்டர் ஆர் கன்வெர்டர் தேவைப்படும். அதை நீங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ லைட் எரியுது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சன்லைட்டே அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலுமே நமக்கு வந்து பவர் கிடைக்குது. ஸோ பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு இதிலேயே புரிஞ்சிருக்கும். சுத்தமாக சன்லைட் இல்லைங்க, ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து எப்படி சொல்கிறது, ரெய்னி வெதர் தான் எங்கள் ஊரில் அந்த டைமில், ரொம்பவே க்ளவுடியாக இருந்துச்சு, சன்லைட்டே இல்லை. ஜஸ்ட்டு டே லைட்டில் வெளியே கொண்டு நான் வச்சுருக்கேன், எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் வெயில். அந்த சன்லைட் மேலே கூட நம்ம சோலார் பேனல் படலை, ஒரு நிழலான ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் எடுத்தேன். ஸோ அடுத்து நம்ம மோட்டாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து டிசி தான். ஸோ இதுவுமே எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். சோலார் பேனல் வச்சு யூஸ் பண்ணி ஹோம்க்கு கரண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பெரிய ஐடியாலாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் எப்படி வந்து செட்டப் பண்ணலாம், எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம், இதை யூஸ் பண்ணி இந்த ஜஸ்ட் 12 வால்ட் பேனலை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி 220 வாட்ஸ் 240 வாட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பாருங்கள் எஃபிஷியன்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் டேரெக்டாக மோட்டர் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேங்க, பேட்டரிலாம் எங்கேயுமே கொடுக்கல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஏமாத்ததுக்கெலாம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. அண்ட் இந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டுமே வந்து எந்த அளவுக்கு க்ளோ ஆகுதுன்னு பாருங்க. நீங்கள் பேக்ரவுண்ட்லேயே பாருங்க, சுத்தமாக சன்லைட்டே கிடையாது, வெறும் டே லைட்டு தான், ஓகேங்களா. இல்லை ஷேட்ஸில் தான் இருக்கும், இருந்தாலுமே வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது உங்களுக்கு இதில் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 12 வாட்ஸ் வர சான்ஸ் இல்லை, ஏன்னா வந்து சன்லைட்டில் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 வாட்ஸ்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எஃபிஷியண்டாகவே எல்லாமே வந்து ரன் ஆச்சு. அண்ட் இதோட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிசி கரண்ட்டு தான் உங்களுக்கு போதும். டிசி கரண்ட்னா டிசி பல்ப் யூஸ் பண்ணலாம், டிசியில் ஓடக்கூடிய எது வேணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சோலார் பேனல்லேருந்து கரெக்டாக நீங்கள் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு டிசி சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் டிசி பல்ப் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அதை பேக்கப்பாக வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் வந்து பேட்டரியில் சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணணும், ஹோம் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இன்வெர்டர் இல்லை வந்து கன்வெர்டர் யூஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க ஏசி அப்ளைன்சஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஏசின்னா உங்கள் எல்லாருமே தெரியும், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் டிசின்னு என்னென்ன உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ன சொல்லுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் மெத்தட் கைஸ், இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி பேனல் யூஸ் பண்ணி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி சின்னதாக நீங்கள் யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா சோலார் பேனலில் இருந்து இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் இருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம், டிசி பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பேட்டரி தேவையில்லை, இன்வெர்டர் தேவையில்லை, எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. டைரெக்டாக யூஸ் பண்ணால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வேணுன்னா நீங்கள் வந்து பேட்டரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கும், ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஐடியா தான் கைஸ், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. டிசி அப்ளைன்சஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் கன்வெர்டர் தேவையே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக சோலார் பேனலேருந்து கூட யூஸ் பண்ணலாம், பட் அதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மட்டும் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட சோலார் பேனலேருந்து டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் எடுத்து நீங்கள் எந்த டிசி இந்த மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணலாம், லைட் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக எல்லாமே ரன் ஆக தான் செய்யும். அதே இது உங்களுக்கு ஃபியூச்சர் பேக்கப்புக்கு வேணும்னா நீங்கள் பேட்டரியில் நீங்கள் சார்ஜ் பண்ணி அதே டிசி கரண்ட்டை ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா. அண்ட் அதே டிசி கரண்ட்டை எனக்கு டிசியில் வேண்டப்போ நான் வீட்டுக்கு பெரிய பெரிய சோலார் பேனலை வச்சுக்கிட்டு நான் வந்து ஏசி ஃபேன் மிக்சி அந்த மாதிரி நிறைய ஏசி அப்ளைன்சஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கன்வெர்டரோ இன்வெர்டரோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். பட் இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ, சோலார் பேனலோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இன்வெர்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோ, எவ்வளோ கேப்பபிள் அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதுதாங்க ஃப்ளோ சார்ட். இதுக்கு மேலே இதில் இந்த சோலார் பேனலில் ஒரு ஐடியாவுமே கிடையாது, இவ்வளோ தான் மேட்ரு, ஓகேங்களா. உங்களுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டிசி கரண்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு
இன்வெர்டர் கன்வெர்டர் தேவையே இல்லை. ஓகேங்களா, டைரெக்டாக நீங்கள் வந்து சோலார் பேனலருந்து யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வந்து ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் டிசிஎனில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இல்லாமல் உங்கள் டிவைஸ் நல்லாயிருக்கும். அதனால நம்ம வந்து கண்ட்ரோல் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எதுவுமே இல்லை, சோலார் பேனல் வந்து டைரெக்டாக கொடுத்தா கூட அது ரன்னாக தான் செய்யும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு, காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இல்லை. ஸோ மறக்காமல் சோலார் பேனல்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதுதான் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஈஸியான மெத்தட் தான், மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக நம்மளோட இந்த லூம் சோலாரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பில் குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வருஷ கணக்கில் இதோட லைஃப் இருக்குங்க, என்னால் வந்து தரமாக சொல்ல முடியும். அந்த ஃபீலே, அந்த நீங்கள் வந்து அதை எடுத்து பார்க்குற அந்த ஃபீலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபைனலி இந்த மாதிரியான குட்டி குட்டி சோலார் பேனல், லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சோலார் பேனலை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னால் வந்து ஒரு ஃபுல் செட்டப்பை உங்களுக்கு வந்து டெமோ கொடுக்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கன்வெர்டர்ஸ் இன்வெர்டர்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இல்லை. அது வந்து லோ ப்ரைஸ் தான், பட் வாங்கணும் அப்படின்னா அது வர்றதுக்கு சில லேட் ஆகும், டிலே ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் டேரெக்டாக ரன் பண்ணி காட்டிருக்கேன். சிம்பிளான மெத்தட் தான், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு டெஃபினட்டாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ப்ராடக்டோட பைலிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த பிராண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண முடியும். எங்கே கம்மி ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய இடத்துல நிறைய ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஒரே பேனல் தான் வருது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இவங்க கிட்டேயுமே வந்து கிலோவாட் கணக்கில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பெரிய பெரிய சோலார் பேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட கம்ப்ளீட் ஹவுஸுக்கே நீங்கள் வந்து சோலார் எனர்ஜி வந்து கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நீங்கள் புது வீடு போடுறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பேக்கப்பாக சோலார் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் பெரிய பெரிய பேனல்ஸ் வந்து தாராளமாக லூம் சோலார் கிட்டே இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இவங்களோட லிங்க் பை லிங்க், இந்த பேனலோட பை லிங்க் கூட நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண போகிற ஒரு டெக்னாலஜி இதுதான் டெஃபினட்டாக. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு நல்ல கான்செப்ட் சோலார் பேனலை பற்றின ஒரு நல்ல ஐடியா டெஃபினட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கிடச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட எஃப்டி ஃபேமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் எல்லாமே தட்டி விட்டுருங்க. அண்ட் மறக்காம உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வந்து இந்த மாதிரி சோலார் பேனலாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலேயோ ஒரு தாட் ப்ராசஸ்லையும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சி ஷேர் பண்ணி விட்டுருங்க. So see you next video till ungalume perthu ungal living spirit ah bye.